பிரேத பரிசோதனைக்கு பின் கால்பந்து வீராங்கனை பிரியாவின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு மருத்துவமனையில் கால் அகற்றப்பட்ட கால்பந்து வீராங்கனை பிரியா உயிரிழந்தார். மருத்துவர்களின் கவனக்குறைவால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனைக்கு பின் தற்போது பிரியாவின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பிரியாவின் உடலை பார்த்து உறவினர்கள் நண்பர்கள் கதறி எழுகின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே சமயம் ஆம்புலன்ஸின் முன்பாக அமர்ந்து பிரியாவின் உறவினர்கள் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் குணா வழங்க கேட்கலாம். குணா, வணக்கம். அங்கிருக்கும் நிலவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது இன்று காலை கால்பந்து வீராங்கனை 17 வயது மாணவியான பிரியா சிகிச்சை பலனின்றி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் அவரது உடலானது உடற்கூறு ஆய்வுக்கு சரியாக 9:30 மணிக்கு உட்படுத்தப்பட்டிருந்தன. சற்று நேரத்திற்கு முன்னதாக மாணவியின் உடல் அந்த உடற்கூறு ஆய்வானது முடிக்கப்பட்டு பெற்றோர்களிடம் கையொப்பமானது பெறுவதற்காக மருத்துவமனை நிர்வாகமானது முறையிட்டன. ஆனால் அந்த மாணவியின் உறவினர்களும் பெற்றோர்களும் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தற்பொழுது மாணவியின் உடலானது அமரர் ஊர்தியான இருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கின்றன. உறவினர்கள் அந்த மாணவியின் பெற்றோர்கள் கையொப்பமிட்டு மாணவியின் உடலை பெற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அம்மாணவியின் நண்பர்களும் தோழிகளும் உடலை வாங்க மறுத்து தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அமரர் ஊர்தியின் முன்பாக அமர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு தற்பொழுது தர்ணாவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த தவறான சிகிச்சை வழங்கிய 2 மருத்துவர்களையும் கைது செய்ய வேண்டும் எனவும் அதற்கான FIR நகலை காண்பிக்க வேண்டும் எனவும் அந்த 2 மருத்துவர்களை பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டதற்கான ஆதாரத்தை காண்பிக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் தரப்பில் இருந்து கோஷங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மருத்துவர்கள் 2 பேரையும் கைது செய்து தற்பொழுது இங்கு அழைத்து வர வேண்டும் எனவும் அவர்களிடம் அவர்கள் முன்பாக கைது செய்யப்பட்டதை காண்பித்த முன்பாக பிறகாகத்தான் இந்த அமரர் ஊர்தி இங்கிருந்து செல்லும் என்ற ஒரு கோஷத்தினை மாணவர்கள் ஒரு வருத்தத்தோடு இங்கு முழக்கமாக வைத்து வருகின்றனர்.